நாட்டில் வலுவான பாதுகாப்பு கட்டமைப்பை உருவாக்க பாதுகாப்புத் துறையில் சுயசார்பை எட்ட அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொண்ட அவர் ஜம்முவில் நடைபெற்ற கார்கில் வெற்றி தின நிகழ்ச்சியில் நேற்று கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர் காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்றும் அது எப்போதும் அவ்வாறே இருக்கும் என்றும் தெரிவித்தார். கார்கில் போரில் தாய்மண்ணை காக்க உயிர் நீத்த வீரர்களின் தியாகம் என்றென்றும் போற்றத்தக்கது என்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பில் உள்ள காஷ்மீர் பகுதியும் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதிதான் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நாட்டின் நலனை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருவதாக கூறினார். எதிர்காலத்தில் ஏற்படும் அனைத்து வகையான போர்களையும் எதிர்கொள்ளும் வகையில் பாதுகாப்பு படைகளுக்கு அதிநவீன ஆயுதங்களுடன் கூடிய சுயசார்பு பாதுகாப்பு கட்டமைப்பை ஏற்படுத்த தொடர் முயற்சி எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார்.